தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் சொல்லணுன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எனக்கு இவர் தெரியும். சமூக வலைதளங்களில் ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர்கள், அதாவது எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பட் ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான நபர்கள் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து ரொம்ப 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 ப்ரெஷியஸாக வந்து நான் வேற யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன் அவரோட தொடர்பு இருக்கின்ற, ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பார், அதை வந்து ஏதோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி நான் பரப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக. பட் ஹேவிங் செட் தட், ஆன் அ சீரியஸ் நோட், வசந்தராஜா படையாச்சி அவர் தான் நம்மளோட இங்கே ஜாயின் பண்ணுறாரு. ஒரு விஷயத்துக்குள்ளே போய் ஒரு தேடல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபியூ பீப்புள் சொல்வேன் நான். அந்த ஃபியூ பீப்புள் லைஃப்பில் வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகைப்படுத்தி சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தெளிவை வந்து யார் வேண்டுமானாலும், அது ஒன்றும் ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் வென் இட் கம்ஸ் டு இன்டெலிஜென்ஸ். நிறைய விஷயங்களை வந்து அவர்கிட்டே நான் கற்றுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அவரை இந்த இடம்பலம் வழியாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி, பெருமையும் கூட சொல்லலாம். அவர்கிட்டயே போவோம். வணக்கம் சார். வணக்கம் கிஷோர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஆமாம், நல்லா இருக்கீங்களா? குட். அப்புறம் ஆக்சுவலி நம்ம பேசும்பொழுது நிறைய தெளிவு வந்து மக்களுக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம், நிறைய நம்ம வந்து பேசியிருக்கோம் பர்சனல் நோட். பட் ஹேவிங் செட் திஸ், இந்த 10.5 பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இதை பற்றிய ஒரு தெளிவு வந்து மக்களுக்கு வந்து உண்மையாகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அரசியலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு முன்னர் பார்த்தோம்னா அதிமுக வந்து இதை முன்னெடுக்கிறாங்க, பாமகவும் இதுக்கு வந்து துணை நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இதை வந்து ஒரு திமுக நேரடியாக இதை எதிர்க்கவில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களும் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஸோ அரசியல்லாம் தள்ளி வச்சுருவோம், மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10.5 அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து பிற சாதிகளுக்கு, அதாவது வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உள்ஒதுக்கீடு அப்படின்றது வந்து பிற சாதிகளுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அல்லது அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. இது பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ளட்டும், அதிலிருந்து அவங்க ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டோம். பட் அதை பற்றி உங்களுடைய ஏன்னா நிறைய நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 10.5 வந்து அவங்க இப்போ எப்படி 50% இருந்த அந்த ஓபிசியை வந்து பிரேக் பண்ணி பிசிஎம்சின்னு அவங்க வந்து உடச்சி கொடுக்கும்போது எம்பிசிக்கு இத்தனை சமூகம், 108 சமூகம்னா இத்தனை சமூகம் அவங்களுக்கு 20% போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ அம்பாசங்கர் கமிஷன், சட்டநாயக கமிஷன், இந்த கமிஷன் ரிப்போர்ட்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த எம்பிசிலாம் உருவாக்குனது. அதுக்கு அதில் இத்தனை சமுதாயத்துக்கு இவ்வளோ சதவீதம் வேணுங்கிறதும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க 10.5 அவங்க கொடுக்குறாங்கன்னா அதையும் அதே டேட்டா பேஸ் பண்ணி தான், அதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம சிவி சண்முகமும் சரி எடப்பாடி அவர்களும் சரி அதெல்லாம் அவங்க இது சேம் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் என்னென்னா எலெக்ஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து ஒரு இப்போ 108 சமூகம் இருக்குன்னா ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10.5 இத்தனை சமுதாயத்துக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஈவன் நிறைய அரசியல் பேசுகிற சவுக் சங்கர் கூட அதே மாதிரியான ஒரு டாக் தான் வைக்கிறார். இது எதுக்குன்னா புரியாத மக்கள்கிட்ட ஒரு தப்பான விஷயம் என்னென்னாது 10 சமூகம் இருக்குது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அதை கொடுக்குறாங்க, இப்போ 9 சமூகம் பாவம் இல்லையா, அப்படி தான் அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாங்க, ஓகே. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அதே ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா நம்ம எப்படி சொல்லுவோம், எப்போ அந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்க இன்னும் 2 மூட்டை அரிசி கூடுதலாக போட்டு தான் சொல்லுவோம், அதே எப்படி அந்த ஒரு வீட்டுக்கும் கூட நீங்கள் 1 மூட்டை தரலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். ஸோ எத்தனை சமூகங்கிறத விட ஒரு சமூகத்தில் எவ்வளோ எண்ணிக்கைங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 2011 அதே அரசாங்கம் சென்சஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்டியுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் அவங்க கொடுத்துருக்குறது 3.44%. பட் அவங்க வந்து 7% கொடுக்குறாங்க, 7%னா அது இன்னும் கொஞ்சம் மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டிலாம் அதில் சேர்த்து 7% தராங்க. ஸோ அது எந்த விதத்திலும் அவங்களுக்கு பாதிப்படையாது. எதுக்கு இது அப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ 20%ல இந்த சமூகங்கள் போட்டி போடும்போது இவங்க வன்னியர் சமுதாயம் சார்பாக உள்ள பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 20%ஐயும் மற்றவங்க ஆக்கிரமிக்கும் போது எங்கள் சமுதாயத்துக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களால் அந்த வேலை வாய்ப்பை ஆக்கிரமிக்க முடியல, இதுதான் இவங்க சொல்கிறது. இப்போ ரவீந்திர சாமி கூட ரீசெண்டாக சொன்னாருமே எம்பிபிஎஸ் சீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13% வந்து வன்னியர்ஸ் வாங்கியிருக்காங்க, அது வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு வாங்கினது. பட் வேலை வாய்ப்புலேயும் அதே மாதிரி வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வெள்ளையறிக்கை கொடுத்தா தான் தெரியும். அப்போது அதனால தான் இவங்க வந்து வெள்ளையறிக்கை கொடுங்க அப்படி இல்லைன்னா எங்கள் இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சமுதாய எண்ணிக்கைக்கு ஏற்ப நாங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பில் இல்லை, ஸோ எங்களுக்கான ஒரு தனியான ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த விஷயத்துலையும் அது எந்த வகையிலையும் பிற சமுதாயத்தை பாதிக்காது, ஏன்னா இவங்களுடைய எண்ணிக்கைக்கு தான் அதை கேட்குறாங்க. பட் இவங்க சென்சஸ் இல்லாமல் தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தப்பான வாதத்தை இவங்க பரப்பிகிட்டே இருக்காங்க.
சென்சஸ் இல்லாமல் வந்து எம்பிசி ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சென்சஸ் இல்லாமல் வந்து இந்த இதன் சமுதாயத்துக்கு 20% போதுங்கிறத வந்து அவங்க அவங்க வந்து ஒரு முடிவு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ 10.5ங்கிறதும் அதே சென்சஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான். இப்போது இதில் வந்து சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, சட்டநாதன் கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் வந்து அவங்க வந்து வன்னியர்கள் அதிகமாக காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இது வந்து ப்ரொப்போசல் சென்சஸ். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் நமக்கு 6 முறை சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1881, 1891, 1901, 1901, 1921, 1931 வரைக்கும் சென்சஸ் எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ். அதை பேஸ் பண்ணி எஸ்டிமேட்டட் ப்ரொப்போர்ஷனை கவர்மெண்ட் போட்டிருக்கு 1951. இப்போது இந்த இதை எடுத்தது வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் வந்து இங்கே இருக்கிற எந்த ஒரு சமுதாயத்துக்கும் மாமனோ மச்சவனோ கிடையாது. ஸோ வெள்ளக்காரன் வந்து அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான், அவங்ககிட்ட வெளியே வரதான் நம்ம வந்து ஃபைட் பண்ணுறோம். அவன் வந்து இங்கே இருக்கிற சமூகங்களை அட்டவணைப்படுத்துகிறான். அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு சமூகமும் அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவன் வந்து பதிவு பண்ணுறான். அப்படி பதிவு பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த டேட்டா இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வன்னியர் தான் ரொம்ப அதிபெருமான்மையை அவன் வந்து மென்ஷன் பண்ணுறான். 1921 சென்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1921 வந்து ஏன் நான் சொல்கிறேன், அதில் வந்து கிளியராக இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லைக் சாரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் லைக் சேலம், பழைய சேலம், அப்புறம் பழைய தென்னார்காடு, பழைய வடார்காடு, இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த சமூக மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா சமூகத்துக்கும் பதிவு பண்ணுறான். அதில் பார்க்கும்போது இப்போ நான் வந்து சித்தூர் நெல்லூர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நான் அதான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க, ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் அது இருக்காது. அப்படி பார்த்தாலும் கூட இந்த 1921 சென்சஸில் கள்ளர் சமுதாயம் வந்து 500,000 பேர், மறவர்கள் வந்து 4.5 லட்சம் பேர், அகமுடியார்கள் வந்து 368,000 பேர். ஸோ மொத்தமாக முக்குளத்தூர் கள்ளர் மறவர் அகமுடியார் சேர்த்து பார்த்திங்கன்னா 1,352,000 பேர். இது என்ன சென்சஸ்? இது 1921. ஓகே, 1921 படி நான் கொடுக்குற ரிப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டும் கிடையாது. இது பிரிட்டிஷ் கொடுக்குற ரிப்போர்ட்டு 13.52 lakhs. இது வந்து முக்குளத்தூருடைய கவுண்ட்டுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அதே காலகட்டத்தில் வன்னியருடைய கவுண்ட் என்ன சொல்கிறான்னா 27 லட்சம் சொல்கிறான். ஸோ 27ங்கிறது கிட்டத்தட்ட 13-க்கும் 27 டபுள். முக்குளத்தூருடைய எண்ணிக்கையை விட வன்னியருடைய எண்ணிக்கை வந்து 2 மடங்கு அதிகம், ஒட்டுமொத்த கள்ளர் மரம் ஆக முடியாது. அப்புறம் வந்து முத்திரையர் சமூகத்துடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8,47,000 பேர். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான சமூகங்களாம் சொல்லிடுறேன். செங்குந்த முதலியார்கள் 384,000 பேர், இதெல்லாமே 1921 சென்சஸ். தமிழ் பிராமணர்கள் 500,000 பேர் இருக்கிறாங்க. யாதவர்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த முக்குளத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கள்ளர் மறவர் அகமுடையார்ன்னு வரும்பொழுது, இந்த பிராமணர்கள்னு வரும்பொழுது இவர்களுடைய எண்ணிக்கை வந்து கள்ளர்களோட அதிகமாக இருக்கும் அப்படின்றீங்க? ஆமாம், அதாவது நீங்கள் தனித்த நம்ம வந்து நீங்கள் பெரும்பான்மை சமுதாயம் சொன்னாலும் கூட சிறுபான்மையின் சமூகம்னு நினைக்கிற சில சமூகங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கிராமங்களுக்கு 10 வீடாக இருக்கிறதுனால அவங்க எண்ணிக்கை பார்த்தோம்னா பெரும்பான்மை சமுதாயம் நம்ம நினச்சிட்டு இருக்கிற சமூகங்களை விட சிறுபான்மை சமூகங்கள் சில அதிகமாகவே இருக்காங்க. இப்போது பிராமண தமிழ் பிராமணர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் மறவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர். இதுதான் 1921 சென்சஸ். ஸோ மறவர்களுடைய எண்ணிக்கையை விட பிராமணர் அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் ஆளுமைகள் அரசியல் அந்த விகிதாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது கள்ளருக்கு ஈக்குவலாகவோ அல்லது மறவர்களுக்கு இணையாகவோ பிராமணர்கள் இருக்காங்களாங்கிறது டவுட்டு தான். அதேமாதிரி இப்போ நீங்கள் இதுங்களை எடுத்துங்க, முத்திரையர்கள் 8,47,000 பேர் இருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட கள்ளர் அல்லது மறவர்களை விட முத்திரையருடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுடைய எம்எல்ஏ கவுண்ட்டு எம்பி கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்களா, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து யாதவர்கள் தான் நாங்களே இப்போ கூட தனிப்பட்ட விதத்தில் இந்த முத்திரையர் சமுதாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது என்ன, இந்த ரெப்ரஸன்டேஷன் அதாவது இவங்களுக்கான டியூ ரெப்ரஸன்டேஷன் போய் சேரலை அப்படின்றதான் நம்மளோட. ஈவன் முத்திரையர்களுக்கும் இந்த மாதிரி தனி இடஒதுக்கீடு கொடுத்தா, இன்னும் ஈவன் டிஎன்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஊக்கத்தொகை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 90% ஊக்கத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோக்குத்தொகை பார்த்தீங்கன்னா அந்த பிரமலை கள்ளர் மறவர்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து நிறைய அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பல சமூகங்கள் இருக்கும், குறவர் சமூகம், தொட்டி நாயக்கர் சமூகம், அதெல்லாம் பெரிய அந்தளவு விழிப்புணர்வு இல்லாத சமூகம் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா டிஎன்டிவே நீங்கள் வந்து ரெண்டாக பிரித்து முன்னேறிய அந்த பிரமலை கள்ளர் மறவர் சமூகங்களுக்கு தனியாகவும் பிற டிஎன்டி சமூகங்களுக்கு தனியாகவும் கொடுத்தா இன்னும் பெட்டர், அவங்க இன்னும் வந்து அந்த சலுகையை வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இந்த முத்திரையர் மாதிரியான சமூகங்கள், யாதவர் மாதிரியான சமூகம், யாதவர்லாம் பார்த்தீங்கன்னா 7,5 லட்சம் பேர் 1921. அப்போது வந்து கிட்டத்தட்ட முத்திரையராளுக்கும் இவங்களாம் கள்ளர் மறவரோட தனிப்பட்ட முறையில் அவங்களாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆனால் அவங்க இவங்க அளவுக்கு அரசியல் உரிமைலாம் பெற்றிருக்காங்களாங்கிறது கிடையாது. இதை விட இன்னொன்று பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வகர்மா சொல்லுவோம், ஆசாரிகள் வந்து நம்ம ரொம்ப சிறுபான்மைன்னு நினைப்போம், அவங்களே அப்போ 5,40,000 பேர் இருக்கிறாங்க. இந்த கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளர் அல்லது மறவரை விட, அதாவது அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. பார்கவகுல உடையார் வேளாளர் சமூகத்துடைய கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட வன்னியர்களுக்கு இணையான சமூகம். எப்படின்னா இப்போது வேளாளர்கள் கவுண்ட் வந்து பல வேளாளர் பிரிஞ்சுட்டாங்க, கொங்கு வேளாளர்,
தொண்டை மண்டல வேளாளர், சைவ வேளாளர், எக்கச்சக்கமாக வேளாளர் வந்து சென்சஸ் எடுக்கும்போது ஒரே வேளாளராக தான் அவங்க எடுத்திருக்காங்க. எல்லா வேளாளரும் ஒன்று, சென்னை டு கன்னியாகுமரி. அப்போது அந்த ஒட்டுமொத்த வேளாளர் நீங்கள் யூக்கல் பண்ணிங்கன்னா வன்னியர்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரு 50,000-60,000 வேளாளர் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. வன்னியர்கள் 27 லட்சம்னா இவங்க 66, ஐ மீன் 26.5, அந்த அஞ்சு ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களுடைய எண்ணிக்கையும் நல்ல, ஆனால் இப்போ அவங்க உடஞ்சிருந்ததுனால அவங்க நம்ம ஒரே சமூகமாக இப்போ நம்ம கணக்கில் கொண்டு வர முடியாது. சேர்ந்து ஒரே சமூகமாக பார்த்தோம்னா நல்ல வேளாளர் எண்ணிக்கையும் ஜாஸ்தியான சமூகம். ஸோ தமிழ்நாட்டில் பேஸ்பர் பிரிட்டிஷ் சென்சஸில் பார்த்தீங்கன்னா இன்னைய ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள், அதுக்கடுத்தது பறையர் சமூகம், அதுக்கப்புறமா நாடார், இவங்களாம் அதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், இவங்களாம் கொஞ்சம் அதிக மெஜாரிட்டியான சமூகம். வேளாளர் ஒட்டுமொத்தமாக சேர்த்திங்கன்னா வன்னியர்களுக்கு அடுத்தது வேளாளர்னு சொல்லலாம். இதுதான் அவங்களுடைய எண்ணிக்கை. இந்த 10.5 வந்து இவங்க வன்னியர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த சென்சஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 சென்சஸ், இது யாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேஷியோ தான் வரும். இன்றைக்கி நீங்கள் சென்சஸ் எடுத்தாலும் அந்த ரேஷியோ ஒன்றும் பெரிய மாற போகிறது இல்லை. ஏன்னா பர்த் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகங்கள்லாம் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. ஆஃப்டர் 2000 தான் வந்து வீட்டுக்கு ரெண்டு மகன் பிறக்கிறது, ரெண்டு மகன் நமக்கிருவருங்கிற கான்செப்டே இங்கே 2000 அப்புறம் தான் அதிகமாக. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் வீட்டுக்கு 3 பசங்க 4 பசங்க இருக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவும் இதே ரேஷியோ தான் மெயின்டைன் ஆகும். ஸோ முக்குளத்தூர்களை விட வன்னியர்கள் 2 மடங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, முத்திரையர்கள் மாதிரியான சமூகங்களை விட வன்னியர்கள் 3 மடங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போ இதை எதிர்க்கக்கூடிய இந்த குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய ஆட்சேபனைகள் அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ஒன்று ஒன்று என்னன்றதை புரி சொன்னீங்கன்னாக்க பார்வையாளர்களுக்கு இது ஒரு புரிதல் ஏற்படும். சரி, இதில் எதுவும் பெரிய அரசியல் கிடையாது, இது வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு பர்சன்டேஜ் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருக்காங்க. இப்போ நானே ஒரு கட்சி சார்ந்து இருக்கேன்னு வைங்க, சப்போஸ் அதிமுகவோ இல்லை பாஜகவோ இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இதை முன்னெடுத்தால் பிற சமூகங்கள்லாம் வந்து நான் சார்ந்த கட்சிக்கு எதிராக திரும்புவார்கள் போன்ற ஒரு மனநிலை இங்கே இருக்கிறதுனால உள்ளதை உள்ளபடி பேசுவதற்கு அப்படின்றது வந்து தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே. ஏன்னா சாதி அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் ஆகிடுது, அதனால் பேசுகிறதுக்கே நிறைய தயங்குறாங்க. ஏன்னா ஒரு சாதியை பற்றி பேசும்பொழுது இன்னொரு சாதி ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறதுனால வன்னியர் சமூகம் உண்மையிலேயே எக்கனாமிக்கலி தே ஹவ் பீன் அஃபெக்டட், அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்காங்க அப்படின்றதில் வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஸோ அதை வந்து பிரதானப்படுத்தி அதை மைண்டில் வச்சு அதை ஒரு காஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் கொஞ்சம் பட்டியலிட்டீங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக வன்னியர் சமுதாயத்தில் வந்து இப்போது ரீசெண்டாக ரவீந்திர சமி பேசும்போது MBBSல வந்து இதை நான் சொல்ல விரும்பணும், 13% கிட்டத்தட்ட வன்னியர்கள் வந்திருக்காங்க. அப்போது எடப்பாடி அவர்கள் கொடுத்த 10.5 கம்மி, அவர் வந்து ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவன் அதே ரவீந்திரன் சொன்ன அமைச்சர் சமயம் பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியருடைய வன்னியர்களுக்கு வந்து 8% தரணும், 9% தரணுங்கூட அவர் அதே இதை நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. அமைச்சர் சில வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. 13% வன்னியர்கள் வந்து பிபிஎஸ்ல வந்தாலும் கூட தன்னுடைய எண்ணிக்கைக்கு மீறி அளவுக்கு அதிகமான ஒரு எஜுகேஷனில் போயோ இல்லை வேலைவாய்ப்பில் போய் உட்கார்ற அளவுக்கு வன்னியர்கள் வந்து முன்னேறி சமூகம் கிடையாது. ஏன்னா 80% வன்னியர்கள் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வர்றவங்க. இன்னமும் நீங்கள் கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்துகளை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற அரசு ஸ்கூலில் போய் படிக்கிற பசங்களில் நிறைய பேர் வன்னியர்கள் உண்டு. ஸோ இவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு கவுன்சிலிங்கில் போய் ஒரு பிளேஸ் வாங்குற அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வளர்ச்சியடையலை. மற்ற சமூகங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈவன் இப்போ நீங்கள் கொங்கு பெல்ட்லேயோ இல்லை பல்வேறு முன்னேறிய சமூகங்களுக்கு எக்கனாமிக்கலி முன்னேறிய சமூகங்களை கம்பேர் பண்ணும்போது வன்னியர்கள் பின்தங்கிய சமூகம் தான். அது மீறி அவங்க 13% அவங்க வராங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அப்போது அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு அவங்களால் ஃபில் பண்ண முடியுது. ஸோ இவங்களுடைய 10.5 இவங்களுக்கு கிடைக்கிறது மூலயமா பிற சமூகங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க சமூகங்களுக்கும் தனியுதுக்கீடு வேணும், அவங்களும் அவங்களுக்கு தேவையான உரிமைகள் வேணும் அப்படின்னு கேட்குறது நியாயம். 10.5 ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் என்றைக்குமே தனியுதுக்கீடு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கான உரிமை வாங்கணும்னா 10.5 நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த 10.5 கிடைக்கிறது மூலிமா வன்னியர்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் பாப்புலேஷனுக்கு ஏற்ற ரெக்கக்னிஷன் கிடைப்பாங்களான்னா என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன்னா அவங்களுடைய உண்மையான பாப்புலேஷன் இன்றைக்கி விட இது கம்மியாக தான் இருக்கும். பட் அவங்களுக்குன்னு உரிய சில பதவிகள் வந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா, 20%ல வந்து ஒரு 100 போஸ்டிங் இருக்குன்னா அதில் வந்து அவங்க 10 பேர் போவாங்க அப்படின்னு நம்ம இப்போ நம்பலாம். 10.5 கிடச்சிட்டா இல்லைனா 10 பேரும் போகலாம், 3 பேரும் போகலாம், ஒரு ஆளும் போகலாம். அவங்களுக்கான விகிதாச்சாரம் கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ இதை வந்து இதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். எந்த வேணாலும் தான் திமுக அரசாகட்டும் அதிமுக அரசாகட்டும் இதுக்கு அவங்க வந்து எதிர்ப்பாக இல்லை.
ஆனால் சில பேர் வந்து சில சமூகங்களை தூண்டி விட்டுக்கிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷமத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த 10.5 வரும்பொழுது இதுல கண்டிப்பா அதிமுகவுடைய ரோல் இல்லை. நாளைக்கே வந்து நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றாலும் கூட, வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல், அது வெற்றி பெற்றாலும் கூட இதுக்கு காரணக்கர்த்தா அதிமுக தானே இருக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த போல்டு ஸ்டெப் எடுத்தாங்கல்ல. ஆமா கண்டிப்பா. இப்போ இந்த போல்டு ஸ்டெப் திமுக எடுத்துக்குமானா யோசிக்க வேண்டிய விஷயம். திமுக 10.5 கொடுக்கலன்னா அதே ஸ்டெப் திமுக கொடுக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவங்க கொடுத்ததை இன்னொரு கவர்மெண்ட் வந்து அதை திரும்பி வாங்காது, அது வந்து அந்த மக்களுடைய எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் வந்து அதை ஆதரிச்சு தான் தருவாங்க. அதனால் எடப்பாடியருடைய அந்த முயற்சி, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதனால தான் இந்த எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வன்னியர்கள் பில்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வன்னிகள் அதிமுக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நீங்கள் வின்னிங் அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது கதிரவன் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய ஓட் பேங்க் சரிஞ்சதுக்கு காரணம் 10.5 அப்படி கிடையாது. கதிரவனின் அதே தொகுதியிலேயே அதிமுக ஜெயிச்சிருக்கு. இப்போ நீங்கள் திமுக அதிமுகவுடைய அந்த வின்னிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தெற்க பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு. ஆனால் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, கடலூர் மாவட்டம் எடுத்துக்கங்க, பல தொகுதிகளில் 500 ஓட்டு 1,000 ஓட்டு 2,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் திமுக ஜெயிச்சது. என்ன காரணம்னா அங்கே இருக்கிற வன்னியர்கள் பெரும்பான்மையாக அதிமுகவை ஆதரித்தாங்க. ஸோ அந்த அந்த அது வந்து முழுமையாக மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் பெறாதனால இன்னும் ஒரு 40% வன்னியர்ஸ் வந்து டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க. பட் முழுமையாக போயிருந்தால் வன்னியர்களுடைய கவுண்ட் படி, அவங்களுடைய மக்கள் தொகை படி, அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ஒரு கட்சிக்கே முழுமையாக போய் சேர்ந்ததுன்னா அந்த கட்சியுடைய வெற்றியை வந்து தடுக்கவே முடியாது. அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வன்னியர்கள், வன்னியர்களுடைய புராணங்கள், வன்னியர்களுடைய அந்த அவர்கள் தோன்றிய விதம், யாகத்திலிருந்து அவர்கள் தோன்றினார்கள். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கையே அந்த அதிலிருந்து அந்த அக்னி கலசம் அப்படின்றதும் வந்து வருது. இப்போ வன்னின்ற பெயரும் கூட அதிலிருந்து வருவதாகத்தான் வந்து நம்ம பார்க்குறோம். இது பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுங்களேன். இதுக்கான வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்குது? ஆக்சுவலாக நம்ம இப்போது ஃபயர்பான் அந்த நெருப்பில் பிறக்கிற அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கை உலகம் முழுக்கவே எல்லா சம்பவங்கள்ட்டையும், அது ஜாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும், சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் கண்டிப்பாக இருக்கும். தங்களை வந்து புனிதமாக காட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் வந்து வரும். அதை ஏற்கிறதும் ஏற்காததும் அந்தந்த சமுதாயத்துடைய பிலீஃப். இன்னொருத்தவங்க வந்து அது கேலியோ இதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரதத்திலே கடவுள்லேருந்து பார்த்துக்கோங்க, திரௌபதி நெருப்பில் பிறந்தவங்க, பாண்டிய அரசியாக ஆட்சி செஞ்ச மீனாட்சி யாகத்தில் பிறந்தவங்க, யாகம் செய்து அதில் பிறந்தவங்க தான், முருகப்பெருமான் சிவனுடைய அந்த நெற்றிக்கண் தீயில் பிறந்தவங்க, அப்புறம் நம்ம தமிழ்நாடு முழுக்க போய் சாமி கும்பிட்டு அத்திவரதர் பிரம்மா செய்த யாகத்தில் பிறந்தவர். இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து ஒரு இது எப்படி நெருப்பில் பிறக்க முடியுமான்னு கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கை இல்லை. ஓகே, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே, சாமி கும்பிட்றவங்களே இந்த மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் வரும்போது நெருப்பிலலாம் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அது கேளியாக பார்க்கும்போது அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவங்களும் அந்த நெருப்பில் பிறந்த அதே சாமியை கும்பிட்டு தான் வராங்க. இந்த நம்பிக்கை வந்து கிட்ட நீங்கள் மகாபாரத காலம் ராமாயணக்கட்டிலேருந்து இருக்குது. மகாபாரத்தில் திரௌபதி பிறந்தாங்க, ராமாயணத்தில் வந்து ராமருக்கு அதாவது ராமர் பிறக்கத்துக்கு முடி யாகம் வளர்த்துறாங்க, அக்னிதேவன் வந்து சில ஒரு பிரசாதம் கொடுக்குறார், அது மூலியமாக தான் ராமர் பிறக்கிறார். இந்த நம்பிக்கை அப்போலேருந்தே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது புராண காலம் தாண்டி நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக இதெல்லாம் வந்து பிராமர் எழுதி வச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சங்க இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில், புறநானூரில் கபிலர் எழுதினவர். கபிலர் வந்து பிராமணராக ஒரு நார்மலானாலே நமக்கு தெரியாது, நம்ம ஒரு தமிழராக பார்க்குறோம். கபிலர் என்ன சொல்கிறாருன்னா இருங்கோவில் அரசர்களை, வேலிர் அரசர் இருங்கோவிலை பார்த்து கேட்க சொல்கிறாரு, நீ யார் தெரியுமா, வடக்கே ஒரு முனிவன் செய்த யாகத்தில் நீ பிறந்த, நீ வந்து துவாரகையிலிருந்து உன்னுடைய மூதாதிகள் வந்தாங்க, நீ துவாரகையில் ஆட்சி செஞ்ச வம்சாவளியை சேர்ந்தவன், நீ வந்து 49 வழிமுறை வந்த வேலூருள் வேலி அப்படின்னு சொல்கிறார். வடவாள் முனிவனுடைய, அதாவது வடக்கே ஒரு முனிவன் செய்த யாகத்தில் பிறந்தவன், நெருப்பில் பிறந்தவன், நீ 49 வழிமுறை அப்படின்னா அக்னிக்கு சுவாகனுங்கிற மனைவி, அவங்க மூணு பசங்க பிறக்கிறாங்க. சுவாகாவுக்கு பார்த்தீங்கன்னா பாவகா, பாவமனா, சுசி. இந்த பாவகா பார்த்தீங்கன்னா பாவகா அப்படின்னா வன்னி நர்த்தம், இது வந்து நிறைய சாளுக்கிய கல்வெட்டுகள்லாம் சொல்லுது. அக்னியுடைய மனைவிக்கு பிறந்த மூணு மகன்களுக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் தலா 15 பசங்க, மொத்தம் 49 அக்னி. ஸோ 49 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ நெருப்பில் பிறக்கிற கான்செப்ட்னா யாகத்தில் தான் பிறக்கணும் கிடையாது, எனி மெத்தட் ஆஃப் நெருப்போடு தொடர்பு படுத்திப்பட்டு அதில் பிறக்கிற யாராக இருந்தாலும் இந்த அக்னி குடும்பத்தை சேர்ந்தவங்க, இது ஒரு அது ஒரு ஃபேமிலி வச்சுங்களேன். இதை நம்ம வந்து ஊமையாக கொண்டு வருவாங்க. அதை தான் நம்ம நெருப்பில் பிறந்தது மக்கள்கிட்ட இப்போ இன்னி வரைக்கும் மகாபாரதம் ராமாயணம் நம்மகிட்ட நிற்கிதுன்னா அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம மக்கள்கிட்ட 1000 கழிச்சு நம்ம மக்கள்கிட்ட அது நிற்கிது. அதே மாதிரி இந்த யாகத்தில் பிறந்த கதை இன்னை வரைக்கும் ஒரு சமுதாயத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது அந்த ட்ராவல் பண்ண வழி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா புராணங்கள் மூலமாக ட்ராவல் ஆகிருக்கு,
கல்வெட்டுகள் மூலமாக ட்ராவல் ஆகிருக்கு, செப்பேடுகள் மூலமாக ட்ரைவல் ஆகிருக்கும், அந்த சமுதாயத்தை ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த புறநான் நூட்டில் வந்து கபிலர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ பிறந்தன்னு சொல்லி இருங்கோவில் வேலி அரசர்கள் வேலியில் வந்து நெருப்பில் பிறந்தாங்கன்னு சொல்லி கபிலர் சொல்கிறார். இதுக்கு உரை எழுந்த பல பேர், இப்போ வந்து புலியூர் கேசிகன் இதே தான் சொல்கிறாரு. அவர் வந்து இந்த முனிவர் வந்து சம்பு முனிவனே சொல்கிறார். புலியூர் கேசிகன் நச்சினார்க்கினியார் வேலிர்ஸ் தி இருக்கு வேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வேலிர்களை வந்து அகத்தியம் அதாவது யாகத்தில் பிறந்தவங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அகத்திய முனிவர் தான் வேலிர்கள் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னோ அந்த அந்த யாகம் செஞ்ச முனிவன் அகத்தியர்னும் நிறைய ஆவணங்கள் சொல்லுது. இப்போ நச்சினார்க்கினியார் மாதிரி பண்டிட் சுவாமிநாத ஐயர் இதெல்லாம் ஐயர் ஐயங்கார் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ சுவாமிநாத ஐயர் வந்து இருங்கோவில் ஆஃப் அரையன்கிற ஒரு நூலில் இருங்கோவில் அரசனை பற்றி பேசும்போது துவாரபதி அவங்க வந்து துவாரகை ஆட்சி செஞ்சவங்க, நம்ம கிருஷ்ணன் வந்து எதுன்னு தான் சொல்லுவோம், எது குலம் துவாரகை ஆட்சி செஞ்சு சொல்லுவோம், பட் அவங்க தேர் பான் ஆஃப் ஃபயர் நெருப்பில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் அந்த புறநானூற்று நூலை ரெஃபர் பண்ணி இவரும் அதே தான் சொல்கிறார். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திராவிட தாயின்னு ஒரு நூல், இது வந்து திராவிட கழகம் கழகம் வெளியிட்டிருக்கு. திராவிட தாய்ங்கிற நூலில் இவர் நம்ம தேவநாய பவனர் அவர்கள் தேவநாய பாவனர் அவர்களும் இதே ரெஃபர் பண்ணுறார். அவர் வந்து தமிழில் புரட்சி பண்ணவர், தனி தமிழ் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லுவாங்க. பட் அவரும் பார்த்திங்கன்னா இதுக்கான விளக்கத்தை என்ன சொல்கிறாருன்னா, வேளிர்கள் யாகத்தில் பிறந்தவங்க, நெருப்பில் பிறந்தவங்க, அவங்க வந்து வடக்கிருந்து வந்தவங்க, துவாரகை பகுதியிலேருந்து தென் நோக்கி வந்தாங்க. இதை இந்த கதை இதெல்லாம் எல்லாருமே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெருப்பில் பிறக்கிறங்கிற அந்த கான்செப்ட் வந்து வேலி அரசர்களுக்கு இருக்குது. அது வேலியில் அரசர்கள் இந்த வன்னியர்களுடைய ஆமாம் அதுக்கான இப்போ டேட்டா நான் சொல்கிறேன். வேள்வியில் பிறந்தவர்கள் வேளிர்கள், அவங்க துவாரகை பகுதியிலேருந்து வந்தவங்க, அதனால தான் அவங்க பேர் துவாரபதி. இன்றைக்கும் மன்னியர்களுக்கு பார்த்திங்கன்னா துவாரபதிங்கிற பேரோட நம்ம கடலூர் பகுதியில் சிறுகாழி பகுதியில் பாளையங்கள்லாம் இருக்குது. துவாரபதினே மன்னியர்களுக்கு அந்த பேர் உண்டு. ஏன்னா துவாரகையின் தலைவர்களாக இருந்தவர்கள்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க அவங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம சங்க காலத்தில் சொல்கிறோம், கபிலர் சொன்னார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கே சொன்னாங்க அப்படின்னா, அதே சங்ககால விஷயத்திலேயே சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் புக்கு, இதில் வந்து நயனிகா அப்படிங்கிற ஒரு அரசியை பற்றி பேசுகிறாங்க. இந்த நயனிகா யாருன்னா சாதவாகன டைனஸ்டி அவங்களுடைய அரசி. அந்த அரசியை பற்றி பேசும்போது இவங்கள வந்து இந்த தொழில்துறை புக்கு வந்து வன்னியர்னே சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த நயனிகா யார் அப்படின்னா, இருங்கோ இவங்களுடைய தந்தை வந்து மகாராஜா கலாலயோகம்னு சொல்லிட்டு இவர் வந்து இருங்கோவில் அரசருடைய அந்த வம்சாவளியை சேர்ந்தவர், அந்த யாகத்தில் போகலாம்னு சொல்லிட்டு அங்கேயே குலவாதனம்னு சொல்கிறார். இவங்க ஃபேமிலியை அங்கேயே குலவாதனம்னா பிராகிருத மொழியில் அங்கேயே குலம்னா அக்னி குலம்னு அர்த்தம். இது வந்து தொல்லியல் துறையை மென்ஷன் பண்ணுது, சாதாவானத்தை பற்றி சொல்லும் போது மென்ஷன் பண்ணுறாங்க. இது நமக்கு கல்வெட்டில் கிடைக்குது. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், அங்கியா ஃபேமிலி ஆஃப் நாகாஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக, நாகர்கள்னால் நாங்கள் தான் நாகர்கள்ப்பா, நாங்கள் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்றுக்க மாட்டோம், நான் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் பிராமணரோட இது ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி நாங்களாம் நாகர்கள்ம்பாங்க. ஆனால் நாகர்கள் அக்னி குலத்தில் ஒரு செக்ட், ஈவன் ராஜ்குட்ஸுக்கே 36 அந்த கிளான்ஸில் நாகர்கள் ஒன்று சொல்கிறாங்க. இங்கேயும் நாகர்கள் அக்னி குலத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு கல்வெட்டு சொல்லுது. அதேமாரி இன்னொரு கல்வெட்டு வந்து தி சிந்தாஸ் ஆஃப் பஸ்தார், அதாவது பெல்லாரி பகுதி கல்வெட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 36 வகை அக்னி குளோஸில் நாகர்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நாகர்கள் வந்து ஒளியர், ஒளிங்கிறதே அந்த லைட் வந்து அந்த அக்னி ரெஃபர் பண்ணுறது. ஸோ இவங்க நாகர்குலம், அக்னி குலத்தவர்கள், வேள்வியில் பிறந்தவர்கள், வேளிர்கள், இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் புராணத்துலேயும் மென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் 10th century 11th century ஏதாவது ரெக்கார்ட் இருக்குன்னா, சாளுக்கியாஸ் கல்யாணபுர சாளுக்கியாவுடைய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா வன்னி ஃபேமிலி ஆர் பாவகா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னா, இவங்களுக்கு ஏன் வன்னியர்னு பேர் வந்ததுன்னா, இவங்க வந்து அகஸ்திய முனிவருடைய யாகத்தில் பிறந்தாங்க, இவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து வன்னியின் பேர் இருக்குது, வன்னியார் பாவகா ஃபேமிலி, இவங்க வந்து சிற்றரசுகள் அங்கே இருக்கிறாங்க சாளுக்கியர் பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி மாவட்ட இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. இது சாளுக்கியர் ஆவணம். அப்புறம் இங்கே சோழர்கள் ஆவணங்களில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முதலாம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் சிலை எழுபது, இந்த நூல் வந்து கலிங்கத்துக்கு போயிட்டு கலிங்கத்தை ஜெயிச்சு வந்த கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு வன்னியர் அரசரை பற்றி கம்பேர் பாடுறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வன்னியர் அந்த கருணாகர தொண்டைமான் குலத்தை பெருமையாக பாடுறார். ஒரு பாடும்போது இவங்க வந்து சம்பு குலத்தை சேர்ந்த, அதாவது யாகத்தில் பிறந்தவங்கன்னு சொல்கிறாரு. பிராமணர்களில் நம்ம ஏன் உயர்வாக பார்க்குறோம்னா, அவங்க யாகம் வளர்க்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள், அந்த யாகத்துலேருந்து வன்னியர்கள் பிறந்ததுனால அவங்க இன்னும் பெருமையானவர்கள், உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதிவு பண்ணுறார். யார் கம்பர் பதிவு பண்ணுறாரு, கம்பர் வந்து ரெண்டு நூல் எழுதுறார். ஒன்று வந்து சிலை எழுபது வந்து வன்னியர்களுக்காக, இன்னொன்று வேளாண் மக்கள் வந்து ரொம்ப உயர்வான மக்கள்னு சொல்லிட்டு ஏறு எழுபது ஒன்று எழுதுறார். ஸோ சிலை எழுபது ரெஃபர் பண்ணி செங்குந்த முதலியார்கள் ஒரு ஒட்டக்குத்தூர்கிட்ட போயிட்டு அவங்க சமுதாயத்துக்காக ஒரு நூல் கேட்குறாங்க, அதுதான் வந்து ஈட்டி எழுபது. ஸோ அந்த காலகட்டத்தில் உருவான சமுதாய சார்ந்த நூல்கள் இது. இந்த சிலை எழுபதும் இவங்களை நெருப்பில் பிறந்தாங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு குளத்துங்க
சோழனுடைய பீரியட். மூன்றாம் குலோத்துங்கன் சோழன் பீரியட். இதில் சிலபில் இன்னொன்று, கலிங்கத்து போரில் விக்ரம சோழன் வந்து பங்கெடுத்துக்கிட்டார், முதலாம் குலோத்துங்கனுடைய மகன். அவரை பற்றி இதில் பாடும்போது, அக்னி குலத்தரசர் விக்ரமர் எடுத்த சிலையன்னு வருது. சிலையனா வில்லு. அக்னி குலத்து அரசர் விக்ரமன், விக்ரம சோழன் எடுத்த சிலை, அவன் எடுத்த வில்லு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து சாளுக்கிய சோழர்ஸ், சாளுக்கியர் தங்களை வேல் குலம்னு சொல்லுவாங்க, அக்னி குலம்னு சொல்லுவாங்க. எவன் ஒருத்தன் வந்து வேள்வி வளர்க்குறோம், அவனை வந்து பிரம்மா குயக்கள். அவங்க வளர்க்குற வேள்வியில் பிறந்தவங்க, அதாவது வேள்வியில் பிறந்த அந்த சத்திரிய குலம் வந்து பிரம்மச்சத்திரியன்னு சொல்லிக்கிறாங்க. ஈவன் அது சாளுக்கியஸாக இருக்கட்டும், பல்லவாசாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தங்களை பிரம்மச்சத்திரியன்னு சொல்லிப்பாங்க. ஈவன் நம்ம உடையார்பாளையம் ஜமீன், வன்னியூரில் வந்து உடையார்பாளையம் ஜமீன் தங்களை பல்லவாசன் சொல்லிப்பாங்க, தங்களை பிரம்மச்சத்திரியன்னு சொல்லிப்பாங்க. இந்த சாளுக்கிய ஆண்மையில் சாளுக்கிய மரபில் வந்த விக்ரம சோழன் தன் அக்னி குலத்தரசே விக்ரம எடுத்த சிலையன்னு சொல்லி இதில் வருது. இது ஒரு ஆவணம். அடுத்தது மூன்றாம் குலத்துங்க சோழன் கல்வெட்டு ஒன்று. ஒரு அரசன் வந்து ஒரு கல்வெட்டு, ஒரு வீரமான செயலுக்கு ஒரு கல்வெட்டோ இல்லை ஒரு தானத்துக்கு கல்வெட்டு அடிக்கிறான்னா, ஒரு சமூகம் என்ன பண்ணணும், நம்முடைய பேர் அங்கே இருக்கா நம்ம தேடுவோம், நம்ம சமுதாயத்தை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஆனால் மூன்றாம் குலத்துங்கன் வன்னியர்களுக்கு தனியாக ஒரு மெய்க்கீர்த்தி அடிக்கிறான். பொதுவாக ராஜா கடிப்பாங்க, ஒரு சமுதாயத்துக்கு தனியாக மெய்க்கீர்த்தி அடிக்கிறான். அதில் வந்து என்ன சொல்கிறான், ஆமாம், ஒரு சமுதாயத்திற்கே மெய்க்கீர்த்தி, தனியாக மெய்க்கீர்த்தி. அவன் என்ன சொல்கிறது, இது வந்து இலத்தியாகராஜன் அவர்கள் வந்து அரியலூர் மாவட்ட கல்வெட்டுகள் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறான் வன்னியர்களை பற்றி, சம்பு மாபலி வந்தோர், அதாவது மாபலி, பலின்னா வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ். சம்பு மாமுனி, சம்பு மாமுனி மாபலி வந்தோர், சம்பு மாமுனியோட மாமுனியோடைய அந்த பலி, அதாவது சாக்ரிஃபைஸ், அதாவது யாகத்தில் அதில் பிறந்தவங்க. அதாவது இப்போது நம்ம ராமாயணத்தில் பார்ப்போம், ரிஷிகள் செய்கிற யாகத்தை வந்து சத்திரிகள் பாதுகாப்பாங்க. ஸோ அவங்க செய்கிற யாகங்களை பாதுகாக்கிறவங்க. அப்புறம் வந்து தஞ்சையை வந்து காவல் காத்தவங்க சக்கரவாளம் பெற்றுடையோர் அப்படின்னா, சக்கரவளம்னா சுற்றி வளைத்து, ஸோ தஞ்சை அதாவது சோழ நாட்டை சுற்றி வளைத்து பாதுகாத்தவர்கள் வன்னியர்கள்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது. அப்புறம் 79 நாட்டு சோழ நாட்டு கீழே இருந்த 79 நாட்டு வன்னியர்கள் வந்து சிதம்பரம் நடராஜரை வந்து பன்னெடுங்காலமாக நடராஜருக்கு பணி செய்தவர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நடராஜர் தான் சோழசுடைய குலதெய்வம், அந்த நடராஜருக்கு பணி செய்தவர்கள் வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. இந்த கல்வெட்டு வந்து கிளியராக நமக்கு 12th செஞ்சுரியிலேயே வன்னியர்கள் வந்து நெருப்பில் போனாங்கன்னு சோழன் சொல்கிறான், நம்ம யாரும் சொல்லலை. ஸோ தமிழ் அரசர்களும் இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு கல்வெட்டி அடித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரெக்கார்டாக கிடைக்குது. அப்புறம் வல்லாள மகாராஜா திருவண்ணாமலை கோயிலில் ஒரு கட்டணம்னு சொல்லுவோம். அவங்க பார்த்திங்கன்னா வல்லாள மகாராஜா மடாலயம்லாம் வன்னியர் குல வல்லாள மகாராஜா மடாலயம்லாம் இருக்கும். அவருக்கான திதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வன்னியர்கள் தான் செய்வாங்க. அதில் வல்லாள மகாராஜா பற்றி பாடும்போது அருணாச்சலேஸ்வரர் புராணம் என்ன சொல்லுதுன்னா, வன்னிய குலத்தினில் வரும் மன்னா அப்படின்னு சொல்லுது. அப்போது இன்னொரு ஆங்கில புக்கு தி லைட் ஆஃப் அருணாச்சலேஸ்வரர், அதில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, தி கிங் இஸ் ஃப்ரம் தி லைன் ஆஃப் அக்னி. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அது ஒரு ஃபேமிலி, அக்னிங்கிறது அந்த வன்னி ஃபேமிலிங்கிறது ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அக்னி லைன் ஆஃப் அக்னின்னு சொல்லி இந்த நூல் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து நம்ம சோழகால கல்வெட்டு வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து விஜயநகர பேரரசு உஜ்ஜயினி கல்வெட்டு 1463. இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன ராயர் காலத்தில் வில்லவராயருங்கிற ஒரு அரசரை பற்றி அங்கே ஒரு கல்வெட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா சம்பு மாமுனியார் யாகத்தில் அவதரித்தவர் அப்படின்னு வருது. ஈவன் இது வந்து மல்லிகார்ஜுன ராயரை தான் சொல்கிறாங்கிற லெவலுக்கு, ஏன்னா மல்லிகார்ஜுன ராயரே அவருடைய காலங்களில் வந்து இந்த கல்வெட்டு வருது. இது அவரே சொல்கிற லெவலில் கூட இது பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த வன்னியர்கள் வந்து சம்பு மாமுனி யாகத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு செப்பேடு வரைக்கும் வந்துருச்சு, அது விஜயநகர பேரரசு வரைக்கும். அடுத்து செப்பேடுகள் ஆரம்பிக்குது 16th century 17th century. இடங்கை விலங்கை காலங்களில் பிரச்சனை வருது. அப்போது சேலம் பகுதியில் வந்து ஒரு நாயக்கர் அரசர் 1633 நெய்வேலி செப்பேடுன்னு ஒன்று நடிக்கிறாங்க. அது வந்து வன்னியர் புராணத்தை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. அதில் இடங்கையாக வழங்கியாங்கும் போது அந்த பகுதியில் வன்னியர் இடங்கையில் இருக்காங்க, எல்லாத்துலையும் இடங்கையும் கிடையாது, அந்த இடத்துல வன்னியர் வந்து இடங்கையில் இருக்காங்க. அப்போது இடங்கையை பற்றி அவங்க பாடும்போது வன்னியரில் பற்றி அதில் அந்த செப்பேடு சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, சம்புமாமுனிவன் யாகம் வளர்த்தி அதில் வன்னியர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னும், அப்போ வந்து அதில் அஞ்சு பேர் பிறக்கிறாங்க அப்படின்னும் சொல்லுது. அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா கங்கபரிபாலன், சம்புகுலவேந்தன், நீலகங்கன், வஜ்ரபாகன், பரசுராமன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்ன பள்ளி, அவங்க என்னென்ன வன்னி, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வன்னியர் பேர்லாம் சொல்லி சொல்லுது. இந்த யாகத்தில் வந்து பெருமாள் நாராயணன் வந்து அந்த யாகத்தில் இறங்கி அவர் தான் வன்னியராக பிறக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பொதுவாக எல்லா அரசர்களும் தங்களை வந்து நாராயணோட கம்பேர் பண்ணுவாங்க, நாராயணன் தான் பிறக்கிறார் சிவனுடைய ஆசையோடு அப்படின்னு சொல்லி இந்த புராணம் சொல்லுது. செங்குந்தர் செப்பேடு இருக்குது, செங்குந்தர் மக்களுடைய செப்பேடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வன்னியரில் பற்றி வரும்போது வன்னியரில் வந்து நெருப்பில் பிறந்தாங்கன்னும், சிலை எழுப்பதுக்கு உரியவர்கள், சிலை எழுப்பு கம்பரையான சிலை எழுப்பதுக்கு உரியவர்களும், ஆண் புலி கொடி உடையவர்கள் அப்படின்னு வருது. அப்புறம் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம 17th century வந்துட்டோம். இந்த நம்பிக்கை வந்து வன்னியிட்ட மட்டும்தான் இருக்காங்கன்னா, நாட்டில் ராஜ்கோட்டுக்கும் இதே நம்பிக்கை தான் இருக்குது. அவங்க வந்து அபுமலை கல்வெட்டு
ஃபோர்டீன் செஞ்சுரியில் அபுமலை கல்வெட்டில் ராஜ்பூட் வந்து நெருப்பில் பிறந்ததாக இருக்குது. அவங்க எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த புறநானூர் தான் ரெஃபர் பண்ணுறாங்க அவங்களும். ஸோ இது ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் இருக்கிற புறநானூர் ரெஃபர் பண்ணி அவங்களும் ராஜ்பூட்டும் தங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை நாங்கள் நெருப்பில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கல்ட் ஆஃப் திரௌபதினு சொல்லிட்டு ஒரு நூல், ஆல்ஃப் ஹெல்டபெட்னு சொல்லிட்டு கல்ட் ஆஃப் திரௌபதின்னு சொல்லிட்டு ஒரு நூல். அதில் வந்து அவங்க ஒரு ஆய்வே பண்ணியிருக்கார் என்னென்னா, அக்னிகுலம் வடக்கிலும் தெற்கிலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வடக்கில் ராஜ்பூட்டுக்கும் தெற்கில் வன்னியர்களுக்கும் இருக்குது. இதில் வந்து ராஜ்பூட்டை விட வன்னியர்களுக்கு இன்னும் ஓல்டராக அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புறநானூர்காரில் இது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப அதிகமாக ரொம்ப பழமையாகவே இந்த நம்பிக்கை வன்னியர்கிட்ட இருக்குது. லேட்டர் பீரியடில் ராஜ்பூட் கல்ச்சர்னு ஒன்று உருவாகும் போது அந்த நம்பிக்கை அவங்க வீட்டையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார். கச்சிராயர்கள் பார்த்திங்கன்னா பிடவூர் வேளாண், வேளாண்னா அதிகாரி, வேளாண்னா வெளியிலாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வேளாண் வெளியில் வேளாண்னா அதிகாரி, அது வந்து பிடவூர் வேளாண் வேளிர் அரிகேசவனான கச்சிராயம் அவன் வந்து அவங்க வந்து வேலின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி வடகால் பாளையக்காரர்கள் வன்னியர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகுத்தமிட நயினார் அப்புறம் வந்து கச்சிராயர் இது மாதிரிலாம் அங்கே பேர் உண்டு. அவங்களுக்கு வந்து துவாரபதி, இப்போ துவாரபதி வேறு துவாரபதி வேளாண் வேறு அதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. துவாரபதினா அவங்க வேலிர் துவாரகி ஆட்சி செஞ்சவர்கள், துவாரபதி வேளாண்னா அந்த வம்சாவளியில் வந்து அந்த அரசனுக்கு கீழே அதிகாரியாக இருக்கிறவங்க துவாரபதி வேளாண்ங்கிறது. ஸோ இந்த கச்சிராயர்கள் பார்த்திங்கன்னா வடகால் விளந்தைய கச்சிராயர்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னமும் வன்னியர் சமூகமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து துவாரபதின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் உடைய சமூகம். ஸோ இவ்வளவு நம்பி இவ்வளவு ஆவணங்கள் நம்ம புறநானூர்லேருந்து இவங்க டைரெக்டாக மென்ஷன் பண்ணுற சிலை எழுபது, சோழர்கால் கல்வெட்டு, சாளுக்கியர் கல்வெட்டு, நெய்வேலி செப்பேடு, இடங்கை வழங்கிய புராணம், அப்புறம் வந்து உஜயினி கல்வெட்டு, இவ்வளோ ஆவணம் இருக்குது. இவ்வளோ ஆவணமும் உங்களுக்கு சொல்கிறதுனால தான் இந்த நம்பிக்கை அவங்க ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இதை தவிர்த்து வேற ஒரு சமுதாயத்துக்கு இந்த நம்பிக்கை இருக்குன்னா பார்ககுல உடையாளர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு. அவங்களுடைய எலவனாசூர் கல்வெட்டு அவங்க வந்து யாகத்தில் பிறந்ததா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ககுல உடையாளர்களும் வன்னியர்களும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் விழுப்புரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அரியலூர்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க. ஈக்குவல் மீன்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. பாபநாசம், ஜிகேவாசனர், மூப்பனார் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் சோழ கண்ட்ரியில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் மூன்றாம் குலத்தின் கல்வெட்டில் மூப்பனார்களுக்கு இந்த மாதிரி நெருப்பில் போகிற நம்பிக்கையை பற்றி ஆவணம் உண்டு. ஸோ இந்த ரெண்டு சமூகம் வந்து ஏன்னா இந்த ரெண்டு சமூகமும் பிரதானமாக சோழர் படையில் ப்ளே பண்ணவங்க. நொபுரு அதை பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு விற்படியை நிர்மாணிச்சிருக்காங்க சோழர் வன்னியர்களும் மூப்பனர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இந்த நம்பிக்கை இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில், அதேமாதிரி எங்கள் நாட்டில் ராஜ்பூட்டுக்கு உண்டு. இது நம்ம கேள்வி பண்ணலாமே தவிர அது அவங்களுடைய பிலீஃப். அதனால் அது எந்த அளவுக்கு நம்ம இப்போ நம்ம டிவி இருக்குது, நம்ம டிவி இருக்குது, தியேட்டர் இருக்குது, பட் வெறும் நாட்டுப்புற கூத்து அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கூத்துக்கள் மூலியமாகவே இந்த நம்பிக்கை உங்களுக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதை அவங்களால அவங்களுடைய சமுதாயத்தில் சின்னமாகவே இருக்கிறதுக்கு காரணம் இவங்களை சங்ககால வேலையில் கூடவும் துவாரகை கூடவும் இவங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இது. ஸோ பாரதம் முழுக்க ஒரே கல்ச்சர் இருந்தது அப்படிங்கிறதுக்கும் இந்த நம்பிக்கை பாரதம் முழுக்க இருந்துச்சுங்கிறதுக்கும் வன்னியர்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக அருமையாக வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பல்லவர்களை பற்றி பேசும்போது நம்ம தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசுவோம், ஆனால் முருகனை கம்பேர் பண்ண ஒரே அரசு பல்லவர் அரசு தான். பல்லவர் அரசு நம்ம தமிழாக கூட சரியாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தங்களுடைய பிறப்பில் பற்றி பேசும்போது பரமேஸ்வரங்கிட்ட எப்படி முருகன் பிறந்தானோ அதுபோல் நாங்கள் பிறந்தோம்னு சொல்கிறாங்க பல்லவர்கள். சுப்பிரமணியனை போல் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கந்தவர்மன் சொல்லிட்டு அந்த கந்தனுங்கிற முருகர் பெயரை கொண்ட ஒரே அரசும் சொல்லலாம் பல்லவர்களை. அவங்களுடைய கல்வெட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி குலத்தை அலங்கரித்தவன் அக்னி, லைட் ஃபயர், ஒளி குலத்தை அலங்கரித்தவன் அக்னியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் சுப்பிரமணியனை போல, அதுக்கு அதாவது இந்த வம்சத்தில் உள்ள அனைவருமே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியனை போல, அதாவது தங்களை வந்து நாங்கள் வந்து முருகனை போல அப்படின்னு அவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சோழர்களில் பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுலம்னு சொல்லுவோம், அவங்களுடைய அந்த திருவாலங்கரச்ச பேட்டெலாம் பார்த்திங்கன்னா ராமருக்குனுடைய அவங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பரதனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் சோழன் சொல்ல, எந்த பரதன்னா ராமர் தம்பி கிடையாது, எந்த பரதன்னா அந்த துஷ்யந்தன் பீரியட் டைம் பரதனுக்கு வந்து மகன் அவங்க வாரிசே இருக்காது. அவங்க கதையில் பார்த்திங்கன்னா பரதனுக்கு வாரிசு கிடையாது. பரதன் வந்து இந்த யது அந்த மீன் குருவம்சத்தை சேர்ந்தவன், சந்திரகுலத்தை சேர்ந்தவன், அவனுக்கு வாரிசு இல்லாத போது பரத்வாஜ முனிவர் யாகம் வளர்த்துறார். அதில் பூமணின்னு ஒருத்தன் பிறக்கிறான், அவன் தான் அந்த பாரதத்தை ஆட்சி செய்கிறான். அதாவது நம்ம பரதங்கன்னு சொல்கிறோம், ஏன்னா பரதன் தான் அந்த கிங்கு. அவனுக்கு அப்புறமா பிறக்கிறவன் யாகத்தில் பிறக்கிறான், அவனைத்தான் சோழன்னு சொல்லி இந்த திருவாளங்கன செப்படியே ரெஃபர் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா பரதனுக்கு ஒருத்த மகன் பிறகு அது நெருப்பில் தான் பிறந்திருக்கான். இந்த நெருப்பில் பிறகு கான்செப்ட் பாண்டியரில் மீனாட்சியாக இருக்கட்டும், பல்லவரில் முருகனாக இருக்கட்டும், சோழரில் பரதனாக இருக்கட்டும், இல்லை சேரனே அக்னிகுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த நெருப்பில் பிறக்கிற கான்செப்ட் இல்லாமல்
இங்கே அரச வம்சமே கிடையாது. பாரதகண்டம்னு சொல்கிற அந்த பரதன் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற இந்த நான் சொல்கிறேன் கச்சிராயர்கள் பாளையக்காரர்கள் வரைக்கும் நெருப்பில் பிறக்கிற அந்த அந்த நம்பிக்கை அரச குலத்துக்கு ஸ்ட்ராங்காக உண்டு. அந்த நம்பிக்கை சமுதாயத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது வன்னியர்கிட்ட அப்படின்னு ராஜ்கோட். மகாபாரதம் ராமாயணம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பழைய வீடியோன்னு சொல்கிறாங்க, பழைய வீடியோவாக இருந்தாலும் கருத்து கருத்து தான், அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்து என்னென்னா ராமருக்கும் இந்த மன்னருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி, இது ஏற்புடைய உள்ளபடியே ஏற்புடைய கருத்து கிடையாது. என்னக்க இங்கே ராமநாதபுரமாக இருக்கட்டும், இல்லை ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து மதுராந்தகமாக இருக்கட்டும், இங்கே ராமர் கோவில்கள் இங்கெல்லாம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய வழிபாடுகளும் எல்லாமே தெரியும். ஸோ அப்படின்னும் போது தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாலும் கூட இந்த ராமர் வழிபாடு மகாபாரதம் போற்றுதல் இது இரண்டும் வந்து வன்னியர்கள் மத்தியில் அதிகம் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றிய விளக்கத்தை நான் கொடுக்கறதை விட நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும், பிகாஸ் நீங்கள் தரவுகளின் அடிப்படையில் கொடுப்பீங்க அப்படின்னு. ராமர் வழிபாடுங்கிறது வந்து மேபி நாட்டு கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்கலாம் தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அரியலூர் மழவராயர் அரசர்கள் வந்து வன்னியர் சமுதாயம், அவங்களுடைய காசுகளே பார்த்திங்கன்னா ராமர் படம் பொறிச்ச காசுகள் தான், அவங்க ராமர் வழிபாடு உள்ளவங்க தான். சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்தில் ராமர் கோயில் இருக்குது, அங்கே பூசாரிகளே பார்த்திங்கன்னா வன்னியர்கள் தான். வன்னியர்கள் பூசாரியாக உள்ள ராமர் கோயில் நிறைய இருக்குது. அந்த ஊரே பாருங்கள் நீங்கள் அயோத்தியா அந்த பேரில் அயோத்தியப்பட்டின காணி அயோத்தியா காணியுடைய வன்னியர்கள் தான் அந்த பக்கம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இது ராமர் வழிபாடுங்கிறது அங்கங்கே இருக்குது, இது வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். அப்புறம் மகாபாரதம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா இப்போது வட மாவட்ட பொறுத்தில் பார்த்திங்கன்னா காவிரி டு சென்னையில் பில்ட், அந்த காவிரி பில்ட்லேருந்து சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா வன்னியர் கிராமங்களில் கிராமத்துக்கு கிராமம் திரௌபதி கோயில் இருக்கும். வருஷத்துக்கு 18 நாள் மகாபாரத சொற்பொழிவு நடத்தி கூத்து நடத்தப்படும். இந்த சொற்பொழிவு மூலிமா மகாபாரதம் வந்து இப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது 90s kids சொல்கிறோம் வச்சிங்களா, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு ஊட்டும் போது மகாபாரத கதையை சொல்லி கொடுத்தே ஊட்டுவாங்க வன்னியர்கள் வீட்டில். இப்போ தான் அது குறைஞ்சி போச்சு, இப்போ டிவி வந்துச்சு, டிவியில் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கணும். அப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் வீட்டில் வந்து அந்த மகாபாரத கதையை வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா அவனை வந்து நெல்வழிப்படுத்துறதுக்கு, சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து நெல்வழிப்படுத்துறதுக்கு, தப்பான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு, அது அதுக்காக தான் அது. அந்த வழிபாடு ரொம்ப ஊறி போன ஒரு சமூகம் வந்து வன்னியர் சமுதாயம். இன்றைக்கி வந்து அவங்க வலங்கை இலங்கை புராணம்னு சொல்லிட்டு புராணங்களில் வடங்கை இலங்கைன்னா அது என்னன்றதை ஆ சொல்லிடுறேன், முடிச்சு சொல்லிடுறேன். வலங்கை இலங்கை புராணத்தில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது வன்னியர்களுக்கு 5வது வேதம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வலங்கைலங்கை புராணத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இந்த 4 வேதம் எப்படியோ அது மாதிரி 5வது வேதம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் திரௌபதி கோயிலுடைய சென்சஸ் இருக்குது, எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த கோயில் இருக்கும். கிட்டத்தட்ட 400 கோயிலில் 390 கோயில் வந்து இந்த இந்த நார்த் பெல்ட்லேயே மட்டுமே இருக்கும். மதுரையில் ஒரு கோயில் இருக்கும், அதையும் இவங்க கும்பிட கோயிலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா எடுத்திருந்தேன், மதுரையில் இருக்கிற கோயில்கள் பார்த்தீங்கன்னா நாச்சியான் படையாச்சு அப்படிங்கிறவர் அதுக்கு நிதி கொடுத்து கட்டியிருக்காரு 1762 டைம்லேயே. ஸோ இவங்க எங்கே இருந்தாலும் அந்த வழிபாடு இருக்கும். ஈவன் இலங்கையில் கூட பார்த்தீங்கன்னா க்ரூசிபிள் ஆஃப் கான்ஃப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு நூல், இதில் வந்து தென்னார்காட்டில் இருக்கிற அந்த மக்கள் நீர் மக்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த திரௌபதி வழிபாடு தான். அவங்க வந்து இங்கே படையில் இந்த பக்கம் வந்தபோது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த திரௌபதி வழிபாடு இங்கேயும் வருது. இப்போ பாண்டிருப்பு மட்டக்களப்பு பகுதியெல்லாம் அந்த வழிபாடு இருக்குது. இது வந்து அவங்க மூலமாக தான் இங்கே ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மகாபாரதம் வழிபாடு ஈவன் பல்லவாசு காலத்துலேருந்து நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்குறோம் அந்த பாண்டவர் உடைய அந்த குகைகள்லாம். ஸோ இந்த ட்ரெடிஷன் வந்து வன்னியர்ஸ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது இன்ன அவங்க ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா விபூதி கொடுப்பாங்க, இந்த கோயிலில் வந்து மஞ்சள் மாதிரி வீரகந்தனம் கொடுப்பாங்க. திரௌபதியை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சாமியாக பார்ப்பாங்க, எப்படி துர்க்கையோ நம்ம வந்து இல்லை ரொம்ப ருத்ரமான சாமி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. அந்த திரௌபதிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறாங்க, ஒரு தீ மிதிக்கிறாங்கன்னா தீ மிதிக்கிறவங்க வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இந்த விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் கர்நாடகாவில் பார்க்கலாம் கரகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், திகழர் அது வந்து வன்னியர்ஸ் தான். அங்கே இருக்க தர்மராஜா கோயில் வந்து 800 வருஷம் பழமையான கோயில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ அதுவும் இவங்க எங்கே இருந்தாலும் அங்கே மகாபாரத வழிபாடு இருக்கும், மகாபாரத வழிபாடையும் வன்னியர்களையும் பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி ராமாயணம் சம்மந்தமான அந்த ராமர் கோயிலாக இருக்கட்டும், அவங்க கோயிலில் பூசாரியாக கூட அங்கே இருக்கிறாங்க. ஸோ இது இல்லவே இல்லைங்கிறதுலாம் தப்பான ஒரு செய்தி. இந்த வடங்கை இலங்கை வலங்கை இலங்கை வந்து நம்ம என்ன அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, பொதுவாக தொடர்ந்து ஒரு விஷயம் பேசுவாங்க, வலங்கை சமூகங்கள் வந்து உயர்வானது, இலங்கை சமூகம் வந்து அவங்க விட கொஞ்சம் கீழே அப்படிங்கிற மாதிரி. அது தவறான ஒரு விஷயம். இலங்கை சமூகத்தில் பிராமணர் இருப்பாங்க, வலங்கையிலும் சம்டைம் பிராமணர் இருப்பாங்க. இந்த வலங்கை இலங்கை வந்து இடத்துக்கேற்ப சமுதாயத்தில் அல்ல அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆட்களுடைய அதிகாரத்துக்கேற்ப
அது மாறிட்டே இருப்பாங்க. இந்த சமுதாயம் தான் வழங்கின சமுதாயம் தான் இடங்கினா பிள்ளைங்க கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கே கே பிள்ளைங்கிறவர் வந்து ஆடுதுறை கல்வெட்டு சொல்கிறார். ஆடுதுறை கல்வெட்டில் வலங்கை மக்கள் மட்டும் இல்லாமல், அதாவது இடங்கை மக்களை வலங்கை மக்கள் மட்டும் இல்லாமல் வன்னியர்களும் வேளாளர்களும் பிராமணர்களும் சேர்ந்தே துன்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மூணு சமூகமும் ரெண்டுலேயுமே இல்லை, இவங்க தனியாக இருக்கிறாங்க, இவங்களும் சேர்ந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணிருக்கார். ஆனால் வரஞ்சரம் இடங்கை கல்வெட்டு, வரஞ்சரம் இடங்கை கல்வெட்டில் பார்த்திங்கன்னா நத்தமானுடையார் பார்கவகுல உடையார்கள் வந்து இடங்கையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மலையமான்கள் அவங்களாம் மலையமான் வந்து அரசர். ஸோ அவங்களாம் வந்து இடங்களுக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நத்தமான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கெசட்டில் பார்த்தீங்கன்னா வலங்கையில் இருப்பாங்க. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வன்னியர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இடங்கையில் இல்லாமல் வலங்கையில் இல்லாமல், அதே மாதிரி 1428 இந்த காலகட்டத்தில் ஒரு ஆவணம் நம்ம பொன்பரப்பி அரியலூர் மாவட்டத்தில், இதுலேயும் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வலங்கை இடங்கை ரெண்டு சமுதாயத்துக்கும் எதிரான அந்த அடக்குமுறையை வந்து வன்னியர்கள், அதாவது காணியாளர்களாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் வேளாளர்கள் பிராமணர்கள் செஞ்சாங்க. இது 1400 விஜயநகர பிரசு ஸ்டார்ட் பண்ணும் போதே இவங்க மூணு பேருமே ரெண்டுத்துலேயுமே இல்லாமையே இவங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேலம் பகுதியில் வந்து 1600 அப்போ வந்து வன்னியர்கள் இடங்கையில் இருந்திருக்காங்க. அப்போ தான் வாதம் வருது இடங்கையாக வழங்கினா. அப்போ அவங்க இடங்கையில் இருக்கும்போது இடங்கை உயர்வுன்னு சொல்லி நாராயண ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாதம் பண்ணுறாரு, அதான் நெய்வேலி செப்பட வருது. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆவணம் வாலிகண்டபுரம் இன்ஸ்கிரிப்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா இடங்கையில் வன்னியர் இருக்கிறாங்க, பார்கவல உடையார்கள் இருக்காங்க, கைகோல் செங்குந்த மலையார் இருக்காங்க, பிராமணர் இருக்காங்க. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு நேரம் இதில் இருப்பாங்க, இதில் எல்லாமே இருப்பாங்க. இதில் பாண்டிச்சேரி கேசட்டில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாண்டிச்சேரி கேசட்டில் இடங்கையிலும் இருக்கிறாங்க, வலங்கையிலையும் இருக்கிறாங்க, நியூட்ரல் குரூப்லேயும் இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து இந்த வளங்கள் தான் இருப்பாங்க, இவங்க வந்து இடங்கள் தான் இருப்பாங்கன்னு கிடையாது. வலங்கை மீகாமன் வானகோவராயன்னு சொல்லிட்டு இந்த வடகால் பாளையக்காரர்கள் வந்து வன்னியர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரில் இருக்கும் வலங்கை விமானம், அதாவது வலங்கை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தொடர்ந்து வந்து வலங்கைனா இப்படி இடங்கைனா இப்படி, அதாவது ட்ரைப்ஸ் மொத்தம் இடங்கை அப்படிங்கலாம் தப்பான விஷயம். ஈவன் இங்கே கங்கைகள் சோழபுரம் எடுத்துங்க, 890 சோழருடைய ஹெட்குவார்டர்ஸ்னு சொல்கிறோம். அங்கே பெரும்பான்மை இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் பறையர் இருப்பாங்க, அது கூட வன்னியர் பெரும்பான்மையாக இருப்பாங்க. வன்னியருக்கு அடுத்தது பார்கவலோடையாக இருப்பாங்க, செங்குந்தமலையாக இருப்பாங்க. இவங்க மூணு பேருமே இவங்க சொல்கிற கான்செப்ட் இலங்கை தான். இலங்கைக்குனா அந்த சோழருடைய படையிலேயே இவங்க வந்து இவங்க தான் பிரதானமாக இருந்திருப்பாங்க. அதனால் தான் அங்கே லாஜிக்படி இன்னமும் அங்கே பெரும்பான்மை இருக்கிறது காரணம் அதுதான். ஸோ இலங்கைனாலே இதுதான், வலங்கையினாலே அதுதான் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம். யாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, நான் நிறைய உங்கள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூ ஷுட் மேக் டைம் அண்ட் கம் ஸோ தட் இதை வந்து நிறைய பேர் கொண்டு போக முடியும். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட கொண்டு போக முடியும். இப்போ நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க ரெஃபரன்ஸஸ். தேர் குட் பி வியூஸ், தேர் குட் பி கவுண்டர் வியூஸ், இட்ஸ் ஆல்வேஸ் தேர். பட் தட் கைண்ட் ஆஃப் எ ஹெல்தி டிபேட் இங்கே நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்.